நம்ம இப்ப வெப்ப இயக்கவியலோட இரண்டாம் விதி பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய முதல் நோக்கமே நம்ம தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைகளும் ஐஐடி ஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு முதல் படியை எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் இங்கிலீஷ்லேயும் சொல்ல போகிறேன். அதனால் நம்ம தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைகள் அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்க கேள்விக்கு கரெக்டான பதிலை புரிஞ்சு அவங்களால பதிலளிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி பார்க்கலாம். அதுலேயும் கெல்வின் பிளாங்க் கூற்று ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முழுமையான சுற்றில் ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அமைப்பில் எத்தகைய சிறு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் முழுவதுமாக வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது. இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஹார்ட் ரிசர்வாயின்னு சொல்கிறோம், அதாவது வெப்ப தேக்கி. இதனுடைய வெப்பநிலை மிகவும் அதிகமான வெப்பநிலையோடு இருக்கும், டெம்பரேச்சர் இன் ஹாட் கண்டிஷன் அல்லது ஹை டெம்பரேச்சர், அதை தான் நம்ம டிஹெச்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்லுவோம்னா வெப்ப பொறி அல்லது வெப்ப இயந்திரம், இங்கிலீஷில் ஹீட் என்ஜின் சொல்லுவோம். இப்போ இந்த கூற்று என்ன சொல்லுதுன்னா, இந்த வெப்ப தேக்கியிலிருந்து ஏற்படுகிற வெப்ப பரிமாற்றம், அந்த வெப்ப பரிமாற்றம் தான் வந்து கியூஹெச் சொல்கிறோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஹாட் கண்டிஷன், தமிழில் அதிக வெப்பநிலையில் இருக்கிற வெப்ப பரிமாற்றம். இந்த வெப்ப இயந்திரம் வெப்ப தேக்கியிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி வேலையாக மாற்றவே முடியாது, அதுவும் முழுமையான வேலையாக மாற்ற முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டபிள்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு கியூஹெச், எப்போவுமே வந்து வேலையும் அதிகமான வெப்பநிலையில் இருக்கிற வெப்ப பரிமாற்றமும் சமமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டு ரிசர்வாயர் அல்லது குளிர்ந்த நீர் தேக்கி, டெம்பரேச்சர் இன் கோல்ட் கண்டிஷன், இதனுடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா எப்போவுமே குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த வெப்ப இயந்திரம் வெப்பத்தை வெப்பத்தேக்கியிலிருந்து உறிஞ்சி வேலையாக மாற்றப்படும் பொழுது சிறிதளவேனும் வெப்பத்தை சுற்றுப்புறத்திற்கு கடத்தும்னு சொல்கிறாங்க. இங்கே QLன்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் லோ டெம்பரேச்சர், அதாவது வெப்ப பரிமாற்றம் குளிர்ந்த நிலையில். அப்போ அதனுடைய வேலை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, அதிகமான வெப்பநிலையில் இருக்கிற வெப்ப பரிமாற்றத்திற்கும் குளிர்ந்த நிலையில் இருக்கிற வெப்ப பரிமாற்றத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் வேலைன்னு சொல்கிறோம். டபிள்யூ சிற்று சீக்வல் டு கியூ உள்ளே மைனஸ் கியூ வெளியே, அதாவது இயந்திரத்திற்கு உள்ளே கடத்தப்படுகின்ற வெப்பத்திற்கும் இயந்திரத்திலிருந்து வெளியே கடத்தப்படுகின்ற வெப்பத்திற்கும் உள்ள வித்தியாசம் அந்த வேலையின் ஒரு வேலையினுடைய சுற்று. இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம், தானியங்கி மோட்டார் வாகனம். நன்றி.